வெல்கம் டு மாஸ்டர் பாட்டி. சப்போஸ் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. கண்ணாடி எடுத்து பார்ப்போம், நேற்று பண்ண ஃபேஷியலு எப்படி வந்திருக்குன்ட்டு. கொஞ்சம் பளபளன்னு தான் வந்திருக்கு, இன்னும் ரெண்டு நாள் ஆகணும் போல் தெரியுது. இந்த ஹேர் ஸ்டைலுக்கும் நல்லா இருக்கே, வாவ் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி டெய்லி ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி கொண்டை போட்டுட்டு இருந்தால் தான் வெயிலுக்கு நல்லா இதமாக இருக்குது. எங்கே இந்த பொம்மை குட்டியும் கார்த்திக்கும் காணோம், எங்கே போயிட்டாங்க, ரொம்ப நேரமாக ஆளையே காணமே. சரி போய் பார்ப்போம். பொம்மை குட்டி, பொம்மை குட்டி, அது என்னதுப்பா நியூஸ்ல ஏதோ போட்டிருக்காங்களே, நானே படிக்கிறேன் எழுத்துக்குட்டி. தாயிங், அப்பா அது என்னது? ஆ காதேனே, எனக்கு தெரியும். காயிம், தங்கம், தங்கம். பரவாயில்லையே செல்லம், உங்க அம்மா மாதிரி இல்லாம நீ நல்லா தமிழ் படிக்கிறிய. தேங்க்யூப்பா. பொம்மை குட்டி, பொம்மை குட்டி, என்ன பண்ணுறீங்க சொல்லும். அம்மா நான் வந்து நியூஸில் வர்றதை படிச்சுட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக என்ன பண்ணிட்டுருக்கீங்க, உங்களை எங்கெல்லாம் தேடுறது, என்ன படிச்சுட்டு இருக்கியா? ஆமாம்மா. வா வா, என் பொண்ணு என்னம்மா அழகாக தமிழ் படிக்கிறா பாரு, நீ தான் படிப்பிய தமிழ், அவ்வையா இருக்கோ உளவையார்னு வந்து உக்காரு. என்னது அம்மாக்கு தமிழ் படிக்க தெரியாதா? என்னம்மா தமிழ் உங்களுக்கு படிக்கவே தெரியாதா? என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, எங்க ஸ்கூல்லயே நான் தான் தமிழ் ஸ்பீச்ல டாப். இப்போ நான் நியூஸ் படிக்கிறேன் பாருங்க. அப்படியா, எங்க படிப்படி பார்ப்போம், உன் லட்சணம் எந்த இதுல இருக்குன்னு தெரியும். சா இன்னா கா இஞ்சி சன்னா கஞ்சி, என்னங்க சமையல் ஐட்டமாக வருது, சமையலில் பற்றி இல்லாமல் நியூஸில் போடுறாங்க. ஏய் சோத்து முட்டை, அது என்ன சின்ன மசாலாவா? ஆறு லூஸு, அது சென்னை லூஸு. எப்போ பாரு சோறு சோறு சோறுன்னு பார்க்கறதெல்லாம் சோறாகவே படி. அதில் என்ன போட்டிருக்கான் நியூஸு, சென்னை காஞ்சிபுரத்துக்கெலாம் லீவுன்னு போட்டிருக்கான், வாயில் வந்ததும் சென்னா மசாலாவும். பாத்தியா உங்கள் அம்மாவோட ரச்சனத்தை? என்னவா உங்களுக்கு இன்னும் தமிழ் படிக்க கூட தெரியல? சரி சரி போதும், என்னையே கிண்டல் பண்ணதெல்லாம் இருக்கட்டும். நான்லாம் சின்ன வயசில் கவிதையே எழுதியிருக்கேன் தெரியுமா? எங்கே நீங்கள் ஒரு கவிதையை சொல்லுங்க பார்க்கலாம். கவிதை நான் எங்கே சொல்கிறது, பொம்மை குட்டியாக சொல்லுவா பார், நீ சொல்கிறா சொல்லலாம் கவிதை. தரையில் இருக்கும் கல் எனக்கு விழுக போது ஒரு பல், உங்களுக்கு தெரியல தமிழ். அப்படி சொல்லி சொல்லலாம். அப்பாவுக்கும் மகளுக்கும் என்னை வச்சு ஹோட்டல்னா உங்களுக்கு பொழுதே போகாது, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வந்து தூங்குங்க, டைம் வேற லேட்டாக ஆயிடுச்சு. இன்னும் என்ன உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க? நாளைக்கு ஊருக்கு போன அத்தை வந்துடுவாங்க, எனக்கு சீக்கிரமாக எந்திக்கணும், நிறைய வேலை இருக்குது. சீக்கிரம் வாங்க வாங்க.